இன்னும் 2-3 நாள்ல வரப்போகிற இண்டிபெண்டன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேஷன் பண்றது அப்படின்னு காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு பிளாக் ஹாஸ் பண்ற இடத்துக்கு எல்லா பறவைகளும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நாள் எப்படி போகுதுன்னே தெரியல, அதுக்குள்ள இண்டிபெண்டன்ஸ் டேயே வந்துருச்சு. இன்னும் எதுக்காக யோசிக்கணும், எல்லாருகிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுங்க. ஃபங்க்ஷனுக்காக கலர் வாங்கணும், பிளாக் வாங்கணும், டெக்கரேட் பண்ண பொருளுங்க வாங்கணும். குடுங்கன்னு எங்களுக்கு சொல்லாதடா பறவை, முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அத முதல்ல குடு. எங்ககிட்ட இருக்கிறத நாங்க எப்படி குடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏண்டா காக்கா, என்ன பார்த்தா இப்படி கேக்குற? காசு அதிகமானாலும் கம்மியானாலும் நான் தானடா என் கையில இருக்கிற காசு போட்டு எல்லாமே செய்யறேன். என்ன பறவை, நீதானா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் உன் சொந்த செலவுல வாங்கிட்டு வந்து செய்யறது? ஒரு வாட்டி உன்னோட மூஞ்ச கண்ணாடியில பாத்தியா? ஐயோ நிறுத்துங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுதான் உங்க வேலை. என்கிட்ட இருக்கிற காச நான் முதல்ல குடுக்கறேன். அப்படி சொல்லி கொக்கு கொஞ்சம் பணத்தை அங்க வச்சுச்சு. அப்படி சொல்லி எல்லா பறவைங்களும் அவங்க அவங்க கிட்ட இருந்த காசை எடுத்து முன்னாடி வச்சாங்க. இப்படி காசு தேவையான அளவு கலெக்ஷன் ஆச்சு. இப்ப நான் இந்த காசை கொண்டு போய் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரேன். லாஸ்ட் இயர் நீ தானே போய் வாங்கிட்டு வந்த, இந்த வருஷம் நான் போய் எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வரேன். இந்த வாட்டி நீ வேண்டா கொக்கு, நான் போயிட்டு வரேன். உன் மூஞ்ச பார்த்தா அதிகமான விலை சொல்லுவாங்க காக்கா, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஓஹோ, உன்னோட முகத்தை பார்த்த உடனே ரொம்ப குறைவான விலைக்கு தான் கொடுப்பாங்களா? எல்லாரும் சும்மா இருங்க, நம்ம எல்லாரும் எதுக்காக இப்படி சண்டை போடணும்? எல்லாரோட பேரை ஒரு சீட்டுல எழுதி போடலாம், அதை எடுத்து பார்க்கலாம். அந்த சீட்டுல யாரோட பேரு வருதோ அவங்கள ஒருத்தர் போய் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு. ஆமா, குருவி சொன்னது கூட சரிதான், எல்லாருமே அப்படியே செய்யலாம். ஏ காக்கா, நீ போய் ஒரு பென்னும் நோட்ஸும் கொண்டு வா. சரிடா. என்னடா சொன்ன? ஒன்னும் சொல்லல, ஏதோ வாயில வந்துருச்சு. சரி சரி, நான் போய் கொண்டு வரேன். அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போய் வீட்ல இருந்து ஒரு பென்னு பேப்பரு கொண்டு வந்து முன்னாடி வச்சுச்சு. பறவை எல்லாரோட பேரையும் எழுதி போட்டுச்சு. கழுகு ஒரு சீட்டை எடுத்துச்சு. பறவையோட பேரு தான் வந்திருக்கு, அதனால பறவை தான் போய் கொண்டு வரணும். போய் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வா. இதோ இப்பவே கிளம்புறேன். இப்படி பறவை அந்த காசை எடுத்துக்கிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வர்றதுக்காக கொஞ்ச தூரம் போகும்போது அந்த காட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கிற ஒரு குருவிய பார்த்து மறுபடியும் திரும்பி அங்கேயே வந்துச்சு. என்னாச்சு பறவை, மறுபடியும் திரும்பி வந்திருக்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டுக்கு புதுசா வந்திருக்கிற குருவி ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருமே அதுகிட்ட போய் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு தேவையான கொஞ்சம் பணத்தை உதவியா கேட்கலாம். இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு, புதுசா இங்க வந்திருக்குன்னா இதே காட்டுல நம்ம கூட சேர்ந்து இருக்கதான் போகுது. நம்ம எல்லாருமே போய் அதுகிட்ட உதவிய கேட்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்மளுக்கு உதவி பண்ணட்டும், இன்ட்ரெஸ்ட் இல்லனா இல்லன்னு சொல்லட்டும். ஆமா பறவை, குடுத்தாலும் குடுக்கலனாலும் நம்ம எல்லாருமே அங்க போய் இத பத்தி சொல்லலாம், பிளாக் ஹாஸ்டுக்கு வர சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். சரி வாங்க, பறவையோட பேச்சை எதுக்காக தட்டணும், எல்லாருமே போய் பேசலாம். இப்படி எல்லா பறவைகளும் பறந்து குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. குருவியோட வீட்ல இருக்கிற கண்ணை பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. யார் நீங்க, எந்த வேலையா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நாங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க. நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, உங்களை அறிமுகம் படுத்திக்கலான்னு தான் இங்க வந்திருக்கோம். ஓகே ஓகே, என் பேரு குருவி, நான் ஆர்மில வேலை செய்யறேன். அப்படி சொன்ன உடனே பறவைங்க எல்லாமே எதுவுமே பேசல. என்ன, நான் ஆர்மில வேலை செய்யறேன்னு சொன்ன உடனே எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏன் சைலண்ட் ஆனீங்க, பயமா இல்ல என்ன பார்த்து பிடிக்கலையா? என்னங்க நீங்க அப்படி பேசுறீங்க, நீங்க ஆர்மில வேலை செய்யறதுனால எங்களுக்கு எதுக்கு பிடிக்காது சொல்லுங்க? நீங்க நாட்டுக்கு சேவை பண்றீங்க, உங்க மேல எங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை கூட இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அது என்ன விஷயம்னு காக்கா சொல்லுவாங்க. அப்படி சொல்லி காக்காவை காட்டுச்சு பறவை. காக்கா என்ன பேசணும்னு தெரியாம,
ஐயோ, என்ன என்ன சொல்ல சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு மக. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. குருவி இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. என்னது? நானா? எனக்கு பேச்சே சரியா வராது. பேச்சு வராதவங்க எங்கேயாவது பேசுவாங்களா குருவி? சொல்லுங்க, பேசுவாங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. இல்லனா இதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. அப்போ அங்க இருக்கிற பறவைங்க எல்லாருமே சேர்ந்து, ஆமா, எங்க கூட இருக்கிற கிளி ரொம்ப நல்லா தான் பேசுது அப்படி சொன்ன உடனே கிளி மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க வந்த விஷயத்த சொல்றீங்களா, இல்ல இங்க இருந்து கிளம்பி போறீங்களா? நீங்க கோவப்படாதீங்க. கண்ணை எடுக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க வந்த விஷயத்த சொல்றோங்க சார். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் கோவப்பட மாட்டேன், கண்ணு கூட எடுக்க மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார், இன்னும் ரெண்டு நாள்ல இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது இல்ல. எப்பவும் போல இந்த வருஷம் கூட செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். நாங்க எல்லாருமே எங்க கையில இருக்கிற காசை போட்டு இத்தனை வருஷமா பிளாக் ஹஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க கூட வந்திருக்கீங்க. நீங்க இத சொல்றதுக்கு எதுக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் கூட கொடுக்கறேன் அப்படி சொல்லி குருவி நிறைய பணத்தை கொடுத்துச்சு. அவ்வளோ பணத்தை பார்த்த பறவைங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த காசு பத்தம் தானே? ஐயோ போதங்க, நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அட, ஊமக்கிளி மறுபடியும் பேசுது அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது நம்ம தேசத்தோட கௌரவம், மரியாதை. எதுவுமே தப்பா நடக்காம எல்லாமே சரியா இருக்கணும். சின்ன தப்பு நடந்தா கூட என்னோட கண்ணுக்கு பதில் சொல்லணும். அப்ப கிளி உண்மையான ஊமக்கிளியா ஆயிடும். பாத்துக்குங்க பத்ரம். அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படி ரெண்டு நாள் போச்சு. அந்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே. இப்படி எல்லா பறவைகளும் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி பிளாக் ஹாஸ்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க. பிளாக் ஹாஸ்ட் பண்றதுக்காக எல்லா பறவைகளும் குருவிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பறவை, நீ போய் சீக்கிரமா குருவி சார கூட்டிட்டு வா. இதோ இப்பவே போய் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி பறவை அங்கிருந்து கிளம்பி குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. குருவி அதோட கண்ண பாத்துக்கிட்டு இருந்துச்சு. பறவை வந்துச்சு. குருவி சார், வாங்க, அங்க எல்லாருமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி போலாம், நான் கூட அங்க வர்றதுக்காக தான் புறப்பட்டு இருந்தேன். கன்ன எடுத்துக்கிட்டு இருந்தேன். பிளாக் ஹாஸ்ட் பண்ற இடத்துக்கு இந்த கன் எதுக்கு சார்? அங்க நீங்க எல்லா ஏற்பாட சரியா செஞ்சிருந்தா ஓகே, இல்லனா அங்கே சுட்டு கொன்னுடுவேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் எங்களை நீங்க சுடுறதுலயே இருக்கீங்க. ஆமா பறவை, நான் ஆர்மியில. நம்ம அப்புறமா உக்காந்து நீங்க ஆர்மியில செஞ்ச வேலையை பத்தி பேசலாம். இப்ப முதல்ல கொடி ஏத்தணும், வாங்க போலாம். சரி வா போலாம் அப்படி சொல்லி குருவி பறவையோட சேர்ந்து கொடி ஏத்துற இடத்துக்கு வந்துச்சு. செஞ்ச ஏற்பாடுங்களை பார்த்து எல்லா பறவைங்களையும் பாராட்டிச்சு. வாரே வா, எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு அழகா ஏற்பாடுங்களை செஞ்சிருக்கீங்க. இப்போ எதுக்காக தாமத பண்ணோம்? வாங்க எல்லாரும் சேர்ந்து கொடி ஏத்தலாம். நீங்க தான் கொடி ஏத்தணும். ஆமா குருவி சார், நீங்க தான் ஏத்தணும். டைம வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா கொடி ஏத்துங்க. ஆமா சார், நீங்க தான் பண்ணணும். இப்படி எல்லா பறவைகளும் சொன்ன உடனே குருவி கொடி ஏத்துச்சு. இப்படி குருவி கொடி ஏத்தின உடனே எல்லா பறவைகளும் சேர்ந்து செல்யூட் அடிச்சு நேஷனல் ஆந்தம் பாடினாங்க. நேஷனல் ஆந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் விஷஸ் சொல்லிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட்டை கொடுத்துக்கிட்டாங்க. இப்படி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் சேர்ந்து ரொம்ப கிராண்டா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனை பண்ணாங்க. ஏ குருவி, நீ அந்த காக்காவை காதலிச்சேன்னு கேள்விப்பட்டேன், நிஜமா? ஆமா உண்மைதான். எதுக்காக கேக்குற கிளி? இல்ல வேதா, அவனை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவன் ரொம்ப கெட்டவனா, அதனாலதான். என் பேச்ச கேட்டு அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாயிரு, இல்லன்னா அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். என்ன கிளி நீ, எங்க நடுவுல சண்டைய மூட்டி விடணும்னு பாத்துக்கிட்டு இருக்கிய நீ? என்னோட உயிர் தோழி அப்படின்னு தான் உன்னை எதுவுமே சொல்லாம இருக்கேன். இதே பேச்ச உன்னை தவிர வேற யாரானா பேசியிருந்தா அவங்கள நான் சும்மா விட்டிருக்க மாட்டேன். இங்கிருந்து எந்திரிச்சு போ. குருவி வேதா குருவி கிட்ட எவ்வளவு சொன்னாலும் வேதா குருவி கேட்கவே இல்ல. இப்படி எதுவுமே சொல்ல முடியாம கிளி அங்கிருந்து பறந்து போச்சு.
கிளி அங்கிருந்து பறந்து போனதுக்கு அப்புறம் வேதா குருவிக்கு காக்கா மேல கொஞ்சமா சந்தேகம் வந்துச்சு. இந்த கிளி சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த காக்கா கெட்டவனா இருந்த என்ன ஏமாத்திட்டு போயிடுவானா? எப்பவுமே யார பத்தியும் தப்பா கிளி என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி வேதா குருவி கிளி சொன்னது பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பவே அங்க வேதா குருவிய காதலிக்கிற காக்கா வந்துச்சு. வரும்போதே ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்துச்சு. காக்கா கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. வேதா, இந்தா உனக்காக யாருக்குமே கிடைக்காத இருக்கிற இந்த வெள்ளக்கலரு ரோஜாவை உனக்காகவே கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா, எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ரோஜா பூ. ஆமா, அந்த கையில என்ன காயம்? வேதா, அந்த ரோஜா பூ செடியில நிறைய முள்ளு இருந்துச்சு. அப்படியே அந்த செடி பக்கத்துல நிறைய பேரு இந்த பூக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க நடுவுல போய் உனக்காக இந்த பூவை கொண்டு வந்தேன். இங்க பாரு, உன் முகத்துல தெரியுற இந்த சின்ன சிரிப்பை பார்த்த உடனே என்னோட காயமெல்லாம் ஆறிப்போச்சு. இந்த காக்கா என்ன இவ்ளோ அன்பா காதலிக்கிறது பார்த்தா நான் அந்த கிளியோட பேச்சை கேட்டு காக்காவை தப்பா நினைச்சிட்டேன். என்ன வேதா, ஏதோ யோசிக்கிற? என்ன நடந்துச்சு? ஒன்னும் இல்ல, என்னோட தோழியான கிளி இருக்கால நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தா. நீ நல்லவன் கிடையாது, மோசம் பண்ணுவேன்னு எதேதோ சொல்லிச்சு. அப்படியா? ஆனா நீ என்ன சொன்ன? அதுக்கு நான் சொன்னேன், என்னோட காக்கா கெட்டவன் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன்னு சொன்னேன். ஓஹோ, இந்த கிளி என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்கா? இத நுனியிலேயே அறுத்து போட்டுருணும் பண்ற அப்படின்னு காக்கா மனசுக்குள்ளேயே யோசிச்சுச்சு. அந்த கிளி முந்தானேத்தி அங்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிச்சு. நீ நல்லவ கிடையாது, எனக்கு முன்னாடி நிறைய பேரை காதலிச்சிருக்க, எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்கேன்னு கூட சொல்லிச்சு. என்ன பத்தி அப்படி சொல்லிச்சா? ஓ, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரை பிரிச்சு தூரமாக்கலாம்னு தான் யோசிச்சா? இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அதோட மூஞ்ச பார்க்க மாட்டேன். குருவியோட பேச்ச கேட்ட காக்கா தன்னோட பிளான் சக்சஸ் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காக்கா மனசுக்குள்ள, இப்பவே இந்த பிளானுக்கு ஏதாச்சும் செஞ்சாகணும், இல்லனா முதலுக்கே மோசமாயிடும். குருவி, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது என்ன, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு தானே முதல்ல சொன்னீங்க. ஆமா, அப்படிதான் யோசிச்சிருந்தேன். ஆனா இந்த கிளி மாதிரி யாராவது நம்ம நடுவுல சண்டைய மூட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம சேரவே முடியாதுன்னு பயம் வந்துருச்சு. ஆமா, நீங்க சொல்றது கூட உண்மைதான் காக்கா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்ச நாள்லயே காக்கா குருவி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒரு நாள் குருவி வீட்டுல இல்லாத சமயம் பார்த்து அந்த காக்கா வீட்டுல இருக்கிற நகை நட்டுங்க எல்லாமே தூக்கிக்கிட்டு யாருக்குமே தெரியாம ஓடி போயிடுச்சு. அந்த காக்கா வேற காட்டுல இருக்கிற பறவைகிட்ட போச்சு. என்ன காக்கா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வேலருக்கு போயிட்டு வரேன்னு போன, இப்பதான் வர. பிரியா, நான் உனக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பணம் நகைன்னு கொண்டு வந்திருக்கேன். இங்க பார், இப்போ உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறேன். காக்கா பறவையோட அப்பா அம்மா கிட்ட வந்துச்சு. பறவையோட அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க. நான் உங்களோட பொண்ண காதலிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்ல, என்கிட்ட பணம் இல்லைன்னு தான் அன்னைக்கு என்ன தப்பா பேசுனீங்க. இங்க பாருங்க, நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு. இப்படி காக்கா சொன்ன உடனே பறவையோட அப்பா, ஐயோ தம்பி, என் பொண்ணை நீங்க நல்லா பாத்துக்குவீங்களா இல்லையான்னு அப்படி சொன்னேனே தவிர நீங்க கெட்டவங்கன்னு நாங்க யோசிக்கவே இல்லை. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க சொத்து முழுக்க உங்களுக்கு தானே வந்து சேரும். நீங்க என்னோட பொண்ணுக்காக கஷ்டப்படுவீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் அப்படி சொன்னேன். இப்ப உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கும் முழு சம்மதம். இப்படி காக்கா பறவைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் குருவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தைய தூக்கிக்கிட்டு காக்காவுக்காக தேடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச கிளி குருவிய பார்க்க வந்துச்சு. பார்த்த உடனே கட்டி புடிச்சு அழுந்துச்சு. வேதா, என்னதான் நடந்துச்சு? என்னோட புருஷன் எங்க போனானே தெரியல. ஒரு நாள் எனக்கு தெரியாம எங்கேயோ போயிட்டாரு. வீட்டுல நகை பணம் எதுவுமே இல்ல. யாராவது என்னோட புருஷனை அடிச்சு போட்டுட்டு பணம் நகைய யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களோ. ஐயோ வேதா, நீ இவ்வளவு பெரிய அப்பாவின்னு நான் யோசிக்கல. அந்த காக்கா உனக்கு மோசம் பண்ணிட்டு
உங்ககிட்ட இருந்த நகை பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டான். இப்போ நீ அந்த காக்காவை தேடுறத நிறுத்து. குருவி தன்னோட புருஷன் ஏமாத்திட்டான்னு நம்பவே முடியாத இருந்துச்சு. இல்ல, அப்படியே நடந்திருக்காது. நான் என்னோட புருஷனை தேடியே ஆவேன். இங்க பாரு, என்னோட குழந்தைக்கு அப்பாவை தேடி கொடுப்பேன். கிளி எவ்வளவு சொன்னாலும் வேதா குருவி தன்னோட புருஷனை தேடிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி தன்னோட புருஷனுக்காக தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு பறந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி மலையில குருவி அதுக்கப்புறம் குருவியோட குழந்தை பறந்துகிட்டே இருக்கும் போது ஒரு மரத்துக்கு கீழே காக்கா பறவை ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்துச்சு. இவரு என்னோட புருஷன், என் புருஷன் எனக்கு கிடைச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா வேதா குருவி தன்னோட புருஷங்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது காக்கா வேதா குருவிய பார்த்து தன்னை பொண்டாட்டியான பறவை கிட்ட, இங்க பாரு, இங்கேயே இரு, நான் இப்பவே வரேன். காக்கா குருவி கிட்ட வந்துச்சு. வேதா, நீ என்ன இங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நாளா தேடுறேன் தெரியுமா? எனக்காக என்ன தேடுறியா? எதுக்காக? எதுக்குன்னா, நீங்க என்னோட புருஷங்க, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இங்க பாருங்க அந்த குழந்தை. அப்பா, உங்களுக்காக அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ போய் தேடினாங்க தெரியுமா? வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன எங்க கூப்பிடுறீங்க? நான் வரமாட்டேன். அங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாளே, அவதான் என்னோட பொண்டாட்டி. அவ எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா? அவளை விட்டுட்டு நீ வச்சிருக்கிற குடிசல்ல நான் வந்து வாழணுமா? நான் வரமாட்டேன். காக்காவோட பேச்ச கேட்டு வேதா குருவி ஆச்சரியப்பட்டுச்சு. என்னங்க நீங்க பேசுறது? நம்ம காதலிச்சுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். நீதான் என்ன காதலிச்ச? ஆனா நான் என்னோட தேவைக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் உன் கூட இருக்கணும். காக்கா குருவிய திட்டிக்கிட்டு இருக்கிறத அந்த பறவை மரத்திலேயே உக்காந்து கேட்டுக்குச்சு. குருவிய விரட்டி விட்டுட்டு காக்கா பறவை கிட்ட வந்துச்சு. பறவை எதுவுமே தெரியாத மாதிரி, என்னங்க, யாருங்க அவங்க? அவங்களா? அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு கொஞ்சம் பணம் உதவி செய்யணுமா? அதான் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி வச்ச. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கும் மனசு கேட்காது, உனக்கு தெரியல பிரியா. ஆமா ஆமா, சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேன். பறவை காக்காக்கு தெரியாம வேதா குருவிய பார்க்க வந்துச்சு. வணக்கங்க, நான் காக்காவோட பொண்டாட்டி. அவரு உங்களை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. அவரு உங்ககிட்ட எந்த பணம் இல்லேன்னு உங்களை தூக்கி எறிஞ்சாரோ, அந்த பணத்தை நீங்க சம்பாதிக்கணும். உங்களுக்கு துணையா நான் இருக்கிறேன். இப்படி பறவை வேதா குருவிய சின்ன சின்ன பிசினஸ் செய்ய வச்சு வேதா குருவிய பெரிய பணக்காரியாக்கிச்சு. குருவி கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுகிட்ட காக்கா மறுபடியும் குருவி கிட்ட வந்து, வேதா என்ன மன்னிச்சிடு, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை ஏமாத்திட்ட. எனக்கு அந்த பறவை வேண்டாம், நீதான் வேணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு பணத்துக்காக எல்லாரையும் ஏமாத்துவ? அந்த பறவை கிட்ட இல்லாத பணம் என்கிட்ட இருக்குன்னு தானே என்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். குருவி காக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பறவை வந்துச்சு. அத பார்த்த காக்கா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, என்னங்க அப்படி பாக்குறீங்க? உங்களை பத்தி எனக்கு முதல்லயே தெரியும். அதுக்குதான் உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு குருவிக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி அவளை பணக்காரி ஆக்கின. அன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்குன்னு இவளை விட்டுட்டு என்கிட்ட வந்தீங்க. இப்போ அவகிட்ட பணம் இருக்குன்னு என்ன தூக்கி போடுறீங்க? உன்ன மாதிரி ஒருத்த வெளியவே இருக்க கூடாது. இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காக்காவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க.